தஞ்சை கூட்டுறவு வங்கி நகரக்கிளையின் பேரவை கூட்டத்தில் திமுகவினர் அத்துமீறி புகுந்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை நிக்கல்சன் கூட்டுறவு வங்கி நகரக்கிளையின் 116வது பேரவை கூட்டம் தெற்கு விதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அதிமுக பகுதி செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்த திமுகவினர் வங்கி பேரவை புத்தகத்தில் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் மற்றும் திமுகவினர் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு அதிமுகவினர் பதிலளிக்க முயன்றும் தடுத்த திமுகவினர் நேஜை நாற்காலிகளை தூக்கி அடித்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கூடியிருந்த பெண்கள் பொதுமக்கள் வெளியேறிய நிலையில் வங்கி மேலாளரை மன்னிப்பு கேட்கும்படி திமுகவினர் மிரட்டினர். இதனால் அச்சமடைந்த வங்கி மேலாளர் வருத்தம் தெரிவித்தார். இதனையடுத்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அத்துமீறி புகுந்து ராஜகம் செய்த திமுகவினரின் செயல்கள் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது.